Institution of Values New Delhi, thus dated 25th day of January 2020. Om Achari Yoga International Trust, that is part certified that this trust upholds the Constitution of India and endeavors to maintain value in the high judicial order in India. Further certified that this trust crushes mischievous forces, destroying the said value in high judicial order in India. बंधु आत्मा आत्मनः तस्य येन आत्मा एव आत्मना जितः अनात्मनः तु शत्रुत्वे वर्तेत आत्मा शत्रुवत् Thus it is sarcastically narrated in Bhagavad Gita that we should not be the prisoners of fate if we nourish hatred in our mind, then that hatred will destroy our own self in the first instance. Thus we should endeavor to uphold the value of high judicial order and the Constitution of India. Thus signed by the sole mandate holder, Pachari Yoga International Trust, dated 26th day of January 2020. Tirumangalam DM Court OS 30 of 2014 மற்றும் IA80 of 2014. இந்த கேஸ் ஒரு லஞ்ச ஆலமரம். நண்பர்களே, நான் இப்போ திருமங்கல ஏடிஎம் கோர்ட்டு லஞ்சங்களை பற்றி விவரமாக சொல்லப்போகிறேன். சொன்னாலும் லஞ்சமடா, சொல்லாவிட்டால் மிஞ்சமடா, லஞ்சமில்லாமல் மிஞ்சமில்லாமல் பாடுகிறான் சிட்கோ ஆனந்தனடா. நான் சென்னை ஹைகோர்ட் விஜிலன்ஸ் ரிஜிஸ்ட்ரார் மற்றும் சென்னை லஞ்ச ஒழிப்பு டிஏவிசி அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளேன். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கும், புதுடெல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர்களுக்கும், அதாவது டிஓஜே, வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்களுக்கும், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவர்களுக்கும் ட்வீட்டும் அனுப்பியுள்ளேன் இந்த வீடியோவை. அதற்குண்டான ரசீது பெற்றுள்ளேன். லஞ்ச ஒழிப்பிற்காக இவர்கள் வருவார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து வானம் பார்த்த பூமி போல காத்திருக்கிறேன். சின்ன மீனை போட்டாதான் பெரிய மீனை பிடிக்கலாம், சின்ன லஞ்சம் கொடுத்தால் தான் பெரிய லஞ்சம் எடுக்கலாம்.
சில்லறையை விட்டாதான் பெரிய லஞ்சம் கொடுக்கலாம். ஆடி ஓடி கறந்தாதான் லஞ்ச பால கறக்கலாம். இது சாதாரண எல்லாரும் பாடுற பாட்டு. உங்களுக்கு தமாசா உள்ள பாடுறேன், வேற ஒண்ணு இல்ல. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, சிக்கோ லஞ்ச கஜானா யாருன்னு கேட்டீங்கன்னா, அம்மன் பாலி மேல ஆனந்தன், எஸ் ஆனந்தன், மற்றும் மதுரை வழக்கறிஞர் எஸ் முருகதாஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, லஞ்ச விதை திருமங்கலம் வளாகத்தில், கோர்ட் வளாகத்தில் போட்டுள்ளார்கள். ஓஎஸ் 30 of 2014 என்ற இந்த லஞ்ச விதையை மிகு மதிப்புக்குரிய எஸ் முத்துக்குமரவேல் டிஎம் நீதிபதி அவர்கள் ஜனவரி 2014 அன்று டிஎம் நீதிமன்றத்தில் பூமியில் குழி தோண்டி இந்த விதையை புதைத்துள்ளார். சிக்கோ லஞ்ச கஜானா அம்மன் பாலிமர் ஆனந்தன் மற்றும் மதுரை லஞ்ச வக்கீல் எஸ் முருகதாஸ் ஐஏ நம்பர் 81 of 2014 தண்ணி பாய்ச்சி வருகிறார். இந்த லஞ்ச மரம் ஆலமரமாகி லஞ்ச நிழல் கொடுக்கும் நிலையில் வக்காலத்து வியாபாரியான லஞ்ச வக்கீல் நமச்சிவாயம் தன் கருப்பு கோட்டில் முகத்தை மூடிக்கொண்டார். வழக்கறிஞர் நமச்சிவாயம் மற்றும் ஜி அடைக்கலம், பிரசாத் பேகம் நீதிபதி தாய் முன்பு லஞ்சத்துடன் சரணடைந்தார். பிரசாத் பேகம் நீதிபதி தாய் அந்த லஞ்ச மரத்திற்கு நிரந்தர உருட்டு கட்டளை வழங்கியுள்ளார். சென்னை விஜிலன்ஸ் ரிஜிஸ்ட்ரார் அவர்கள் முன் இல்லஞ்ச ஒழிப்பு மனு நிலுவையில் உள்ளது. படிக்க வேண்டும் புதிய பாடம், அடவை கேட்டு ஐயா லஞ்ச பாடம் தேவையில்லை, அடவை கேட்டு ஐயா. அனைவரும் லஞ்சத்தை மறந்து யோகா செய்யவும். லஞ்சம் கப்பலூர் சிட்கோவிற்கு பாடை போன்றது, ஆனால் யோகா லஞ்சத்திற்கு நன்மை போன்றது. வழக்கறிஞரே, லஞ்ச கோட்டினை தாண்டாத சாமி, நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடாக்காத சாமி. வழக்கறிஞரே, யோகம் செய்து லஞ்சதாகம் தீர்த்துக்கொள். தேங்க்யூ, குட் பை. வழக்கறிஞர் தலைவர் ராமசாமி திருமங்கலம் சங்கத்தின் லஞ்ச காப்பாளர், ஜூனியர் வழக்கறிஞருக்கு லெக் பீஸ் ஒன்று அவ்வப்போது கொடுக்கவும், புளியோதரை கொடுக்காத. நீதிமன்ற வளாகத்தில் சூப்பர் டாய்லெட் கட்டி ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுக்கவும். தலைவர் பதவிக்கு அலையாதே, போஸ்டர் போடாதே. எனது லஞ்ச புகாருக்கு சென்னை விஜிலன்ஸ் சாரிடம் லஞ்ச சாட்சி சொல். தலைவரே, யோகம் செய்து லஞ்ச தாகம் தீர்த்துக்கொள். தேங்க்யூ, குட் பை. மிஸ்டர் தலைவர் ராம்சாமி ஆஃப் திருமங்கலம் அட்வொகேட் அசோசியேஷன், தேங்க்யூ. பெர்ஃபார்ம் யோகா அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப்.